காலை சத் சங்கத்தை தொடங்குறோம். சந்திரசேகர் ஐயா வந்து இப்போ நம்ம பதில் எல்லாம் சொல்ல தொடங்குவாரு. இப்ப லைன்ல வந்து மதன் அப்புறம் சிவா அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம மதன் அவரோட முதல் கேள்வியில இருந்து தொடங்கலாம். மதன், உங்க கேள்வி கேளுங்க. இன்டலெக்ட் திங்கிங் டிஃபரன்ஸ், அப்புறம் ஐயா சொன்ன இன்டலெக்ட்ல முடிவு பண்ணோம்னு சித்தம்ல இருந்து எனர்ஜி கிடைக்கும்னு சொன்னாரு. ஸோ அந்த சித்தமும் உயிரும் ஒன்னான்ட்டு ஒரு அது என்னன்ட்டு ஒரு கேள்வி. டெர்மினாலஜிஸ் இருக்குது. இந்த டெர்மினாலஜிஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நிறைய டேர்ம்ஸ் வந்துட்டே இருக்கும். திங்கிங் அப்புறம் வரும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் இன்டலெக்ட். ஸோ அறிவுடைய பல குவாலிட்டிஸ் இதெல்லாம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு டெக்னாலஜிஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேதாந்தா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்க அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மனம்ன்ற இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை வந்து நாலா டிவைட் பண்ணியிருக்காங்க. முதல் ஃபேக்டரி வந்து அகங்காரம், அடுத்தது புத்தி, அடுத்தது நாலு ஃபேக்டரியா டிஃபைன் பண்றாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நானுன்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருக்கு. அந்த சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது சித்தம் எனர்ஜி சோர்ஸ், நம்மளுக்கு ஆக்ஷனுக்காக ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி கொடுக்கறதுதான் அந்த சித்தம், அதுவும் பிரச்சனை கிடையாது. மிச்சம் ரெண்டு பகுதி தான் இருக்கு. ஸோ அந்த மனம்ன்றது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, அலைப்பாயும் மனம்ன்றாங்க. ஸோ அந்த அலைப்பாயும் மனம்னா தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ பகுதி இன்டலெக்ட். ஸோ நம்ம இந்த ரெண்டு பகுதி தான் பிரச்சனை, எமோஷன்ஸ் அண்ட் இன்டலெக்ட். இது ரெண்டு தான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத நம்ம பார்க்கலாம். இங்க வந்து நம்ம எமோஷன்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்டலெக்ட் சொல்லிட்டு இருக்கு. நம்ம தான் இன்டலெக்ட், நம்ம தான் வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குது வாழ்க்கையில், அன்இசினஸ் கொடுக்குது, டென்ஷன் கொடுக்குது, ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரக்கூடாது, எனக்கு இந்த எமோஷன்ஸ் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி இன்டலெக்ட் சொல்லுது. ஸோ இன்டலெக்ட் வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுது, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த எமோஷன்ஸ் தான் வரணும், வரக்கூடாது, இந்த எமோஷன்ஸ் வந்து சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து மாஸ்டர் கிட்ட போகிறோம், ஒரு மெடிடேஷன் சென்டருக்கு போகிறோம். என்ன ஆக்சுவலாக நம்ம மீன் பண்ணோம்னா, இந்த இன்டலெக்ட் என்ன சொல்றது, நேராக போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண என்னன்னு ஃபைல் பண்ணா, எனக்கு இந்த எமோஷனல் சிஸ்டம் சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேங்குது, இது சரி பண்ணி கொடுங்க, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்கு ஏதாவது கொடுங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஸோ இந்த மோர் த ஹோல் அப்ரோச், இந்த நீட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னா, போயிட்டு எமோஷனல் சிஸ்டம் சரியில்லை, சரியாக பிஹேவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இது இப்படி எடுத்துக்கணும். ஸோ நம்ம எமோஷனல் சிஸ்டம் வந்து தெரியும் இல்லைன்னா, நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்மளுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ், நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது, டிஸ்கஸ் ஃபீலிங் வரக்கூடாது, குரம வரக்கூடாது, காமம் வரக்கூடாது, பேராசை வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வச்சிருக்கோம். நம்மனா இன்டலெக்ட் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த இன்டலெக்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சு என்ன சொல்றாங்கன்னா, இன்டலெக்ட் தான் எமோஷனல் சிஸ்டத்தை புரிஞ்சிக்காம
அது சரியா பிஹேவ் பண்ண மாட்டேங்குது, இவங்கெல்லாம் வரையக்கூடாது, இவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, இவங்க வீட்டு விட்டு வெளியே போகணும்னு சொல்லி ஒரு கேஸ் பண்ணுவாங்க. கேஸ் கொடுக்குறவங்க மேலதான் ப்ராப்ளமே, அதுதான் நம்ம டிஸ்கவர் பண்றோம். ஸோ இந்த இன்டலெக்ட் தான் ஆக்சுவலா எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாம இருக்கணுமே தவிர, எமோஷன்ஸ் மாற்ற அமைக்கிற வேலை நம்மளுக்கு இல்லை, இந்த இன்டலெக்ட் இல்லை அப்படின்னு. இதுதான் நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்க வேண்டிய இன்டலெக்ட் எமோஷன்ஸ். அடுத்து சித்தம் போடலாம், அதுக்கு முன்னாடி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா மதன் இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் மதன்? சரி நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சித்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஸோ மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அதுல நம்ம மனம் பார்த்துட்டோம் புத்தி பார்த்துட்டோம், சித்தம் அது என்ன? ஸோ சித்தம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூல், எனர்ஜி ஸ்டேட். இப்போ நம்ம திங்கிங்கில் வந்து அப்ட்ராக்டாக நம்ம திங்க் பண்ணி நம்ம இது செய்யணும், நான் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தரை போய் பார்க்கணும், பார்த்தா அவருக்கு பழைய காசு கொடுத்துட்டு வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது நம்ம யோசிச்சுருக்காங்க, அது ஒரு பெரிய பெரிய ஒரு மூமெண்ட் எனர்ஜி வராது. ஸோ அதுக்கு எனர்ஜிக்கு வேணும்னா அது ஒரு ஒரு எமோஷனல் ஒரு பீயிங்காக மாறணும். ஸோ அதுக்கு வந்து ஓ கடை நம்ம காசு வராமல் போயிடும் அப்படின்னும் போது ஒரு பயமோ இல்ல காசு வந்தா நமக்கு இந்த பண்ணலாம்ன்ற ஒரு ஆசையோ வந்தாதான் அது ஒரு புஷ் கொடுக்கும். அந்த புஷ்ல தான் நம்ம ஆக்ஷனுக்கு மோட்டிவேட்டடா போக முடியும். ஸோ ஒன்ஸ் இன்டலெக்ட் வந்து என்ன டிசைட் பண்ணுதோ அதுக்கேற்ற எமோஷன்ஸ் நம்ம சித்தத்துல இருந்து வரும் ஆஸ் என் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி வச்சுதான் நம்ம பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் டெரைவேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு வந்து ஐயா சொல்லியிருக்காரு என்ன முடிவு பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி வந்துடும். ஸோ நம்ம எமோஷன்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிருக்க வேண்டாம், எனக்கு நல்ல மூடு வந்தா போய் வேலை செய்யலாம். இன்ஸ்டாப்ட நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா இந்த வேலை முக்கியமானது, எனக்கு முக்கியமானது, என் பையனுக்கு முக்கியமானது, என் ஃபேமிலிக்கு முக்கியமானது, சொசைட்டிக்கு முக்கியமானது, என்னுடைய ஃபியூச்சர் முக்கியமானது அப்படின்னு இன்டராக்ட் முடிவு பண்ண உடனே அதுக்கேற்ற எனர்ஜி வந்துடும். ஸோ சித்தத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்துடும். ஸோ சித்தம் ப்ராப்ளம் கிடையாது, முன்னாடி பார்த்த மாதிரி மனம் அந்த எமோஷன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, நான்ற அந்த ஐடென்டிட்டி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எல்லா மேட்டருமே இந்த இன்டலெக்ட் தான் இருக்கு. ஸோ இந்த இன்டலெக்ட் நம்ம ரைட்டாக புரிஞ்சுக்கணும், அது வந்து எல்லா பிரச்சனைக்குமே சால்வ் பண்ணும். அது வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனையாக புரிஞ்சாகுது, எனக்கு எனர்ஜி இல்லை, எனக்கு சரியான எமோஷன்ஸ் இல்லை, எனக்கு தப்பான எண்ணங்கள் வருது அப்படின்னா அது எல்லாத்து மேலேயும் பழி போட்டுருக்கிறத தான் தான் அந்த எல்லா பழிக்கும் காரணம் அப்படின்றது அந்த இன்டலெக்ட் புரிய வைக்கிறது தான் எல்லா மாசத்தும் அதை நம்ம நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நன்றி சந்திரசேகர். மதன் உங்களுக்கு வேற ஏதாவது இத பத்தின கேள்வி இருக்குங்களா? மதன் ஓகே. இந்திரா ஜான்சி அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கூட ஏதோ ஒன்று கேள்வி இருந்தா இந்த டைம்ல பேசலாம். ஹலோ இந்திரா மேடம், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நமஸ்தே சார். வணக்கம். ஆக்சுவலி நேத்து ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டேன், அது வந்து ஸ்வேச்சா விடுதலை, விடுதலை ஐயா சொன்னாங்க லிபரேஷன், லிபரேஷன் அதை பத்தி கொஞ்சம் தெரியுது, ஆனா அது கிளியரா நீங்க என்ன சொல்லுவீங்களேன்னு சொல்லிட்டு. லிபரேஷன், நாலேஜ், நம்ம அப்ளை பண்ணணும், லிபரேஷன் எதுக்கு, அதோட டிஃபரன், அதோட வேலைகள் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஷூர் ஷூர். அதுக்கு முன்னாடி நீங்க இந்திரா மேடம், நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இதை கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம இதை பதில் சொல்ல கரெக்டா இருக்கும். நீங்க ஐயாவோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஐயாவோட வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? வெளியில நம்ம வாழ்றதுக்கு அதுதான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா?
ஷூர் ஷூர், அதான் ஒரு கேள்வி வந்து ஒரு கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சிருக்கா தான் நான் திரும்பி கேக்குறேன். சோ இந்த விடுதலைங்கிறதும் இந்த மெடிடேஷனும் எப்படி நம்ம புற வாழ்க்கையில சரியா செயல்படுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார், அதான் அதுதான் கரெக்ட். நன்றி. சோ இந்த மோக்ஷா அப்புறம் விடுதலை அப்படிங்கிற மேபி ஒரு டெஃபினேஷன்ல இருந்து தொடங்கி சந்திரசேகர், அதுல தொடங்கி அப்புறம் இந்த மெடிடேஷன் எப்படி, மெடிடேஷன் என்ன, ஐயா என்ன மாதிரி மெடிடேஷன் சொல்றாரு அப்படிங்கறதுல கண்டினியூ பண்ணி, அப்புறம் இது புற உலகத்துல நம்ம செயல் செய்யறதுக்கு எப்படி உதவிகரமா இருக்குன்னு நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கேள்வி. அதுதான் சார், அதுதான் கரெக்ட். தேங்க்யூ. உங்க கேள்வி வந்து லிபரேஷன்னா என்ன, அப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்லைட்மெண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் மெடிடேஷன் எப்படி நம்ம டெய்லி லைஃப் யூஸ் ஆகும், அந்த பத்தி நான் பேசுறேன். பேசிக்கலா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்மளுக்கு லிபரேஷன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இது வந்து நமக்கு வரையறைக்கு பாருங்க. எல்லா வேர்ட்ஸுமே நம்ம வந்து ஒரே ஒரே வேர்டுக்குள்ள போட்டு நம்ம கிளாரிட்டி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ ஐயா வந்துதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டெர்மினாலஜி டிஃபைன் பண்றாரு, என்லைட்மெண்ட்னா என்ன, லிபரேஷன்னா என்ன, மெடிடேஷன்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த டெஃபினேஷன்ஸ் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ மெடிடேஷன் மூலமா வர ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே அதுக்கும் லிபரேஷன் சம்பந்தம் இல்லை. ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்மே ஒரு மனோலயம், அது வந்து ஒரு ஒரு விதமான லைட்டாக இருக்கும், அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அது ரொம்ப இன்பகரமாகவும் இருக்கும், ஒரு அமைதியாகவும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் அது வந்து ஒரு சர்டன் பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான் அந்த கூட இருக்கும். திருப்பி நம்ம அதுக்கு எஃபர்ட் போட்டு திருப்பி அதை கெயின் பண்ணலாம், கெயின் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் டைம் பீரியட் இருக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும், அப்புறம் நம்ம அதை திருப்பி எஃபர்ட் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் உடைய நேச்சருமே இதுதான், எஃபர்ட் போடுவோம், will gain, after it will be lost, then you have to again put effort, then you have to இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன நம்மளுக்கு பர்மனண்டா வேணும் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ லிபரேஷன்னா நம்ம வந்து யூஸ்வலா எல்லாத்துக்குமே மனோலயத்து மூலமாவே நம்ம புரிஞ்சு ட்ரை பண்ணணும். அப்படி புரிஞ்சுக்கும் போது நம்ம லிபரேஷனுமே ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹையஸ்ட் மனோலயம், ஒரு பெஸ்டான மனோலயம் அப்படின்னு சொல்லி தான் மனம் வந்து கற்பனையில வச்சு. பட் இன்ஃபேக்ட் அதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட் தான் லிபரேஷன். அது வந்து ஒரு சாதாரண நேச்சுரல் ஸ்டேட், எந்த மனோலயமே இல்லாம ஒரு சாதாரணமா மனம் வந்து தன்னுடைய இருப்பிடத்தை சாதாரணமா இருப்பதுதான் மனோலயநாசம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே மனோலயம் தான். அது எவ்வளோ உன்னதமான ஒரு டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலுமே இட்ஸ் ஸ்டில் மனோலயம். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்றது மூலமா கொஞ்சம் வச்சுக்கலாம், தவறும் இல்லை. ஸோ நீங்க பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் நீங்க லிபரேஷன் அப்புறம் கூட நீங்க என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இல்லை ஒரு விளையாடி பண்ற மாதிரி கூட பண்ணலாம், அது தப்பு இல்லை. நம்ம லிபரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இப்போ வீடு தமிழ்ல வந்து வீடு பேருன்னு சொல்லுவாங்க, உங்க வீடு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அந்த அந்த வீட்டுல வீடு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா அவ்வளோ கிராண்டாலாம் இருக்காது, ஒரு சர்க்கஸ் மாதிரியோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் பார்க் மாதிரியோ மாதிரியோ அவ்வளோ எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்காது. பட் ஆனா நீங்க வீட்டுல தான் வந்து ஒரு ஹோம் ஃபுல்லா ஒரு ரெஸ்ட் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹோம் நீங்க கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் நீங்க வெளியூர் போயிட்டு வரலாம்,
ஷாப்பிங் போகலாம், நீங்கள் சர்க்கஸ் போகலாம், இல்லை ஒர்க்குக்கு போகலாம், போயிட்டு வீட்டுக்கு திரும்பிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வீடு இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் உங்கள் வெளியுள்ள ஆக்டிவிட்டிஸ் கூட உங்களுக்கு கூல் ஆகிடும். இப்போ எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக வீடு எங்கன்னே தெரியாமல் வெளியுலகெலாம் இருக்கீங்க, அந்த வெளியுலகில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ், டென்ஷன், கிரைசிஸ்லாம் வருது. ஸோ அந்த அந்த டென்ஷனை ஹேண்டிலும் பண்ண முடியல, அதே சமயத்தில் நீங்கள் வீடியும் தேடிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும். வெளியுலக திங்கிங் பண்ண வேண்டியது இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஹோமையும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சா அதாவது ஹோம் வரும்னு சொல்லுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹோம் வந்து உங்களோட நேச்சுரல் ஸ்டேட், அது வந்து வெளியே தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்றோம். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஓஹோ அது நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட் தான் இந்த லிபரேஷன் அப்படின்னு புரிஞ்சுமோ, இந்த லிபரேஷனுக்காக எஃபர்ட் போட மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நம்மளோட இயற்கையான நிலையை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம்னா, இயற்கையான நிலையை வந்து ஒரு நம்ம எவாலுவேட் பண்ணி சரியா அவாய்ட் பண்ணோம். எப்படி அவாய்ட் பண்ணுறோன்னா, அது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கு, அது வந்து அது வேல்யூ ஆட் பண்ணல. வேல்யூ ஆட் பண்ணாதனால ஓ வேல்யூவான விஷயம் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு மனம் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணி அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, ஹோம் வந்து நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட் தான் ஹோம் அப்படின்றத புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக எஃபர்ட் வீழ்ந்துருக்கு. ஸோ எஃபர்ட் ஆட்டோமேட்டிக்காக போன அப்புறம் நம்ம லிபரேஷன்ல தான் இருக்கிறோம். லிபரேஷனுக்கு எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்ணலாம் கூட வச்சுக்கலாம், மெடிடேஷன் கூட வச்சுக்கலாம், நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஓரளவு ஸ்மூத் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஹலோ இந்திரா மேடம், உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அவ்வளவுதான் சார், தேங்க்யூ. சந்திரசேகர் அவங்க கேட்ட அந்த ரெண்டாவது பகுதியில மெடிடேஷன் எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணும், இல்லை ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிற முதல் பகுதி. ரெண்டாவது, ஐயா வந்து எந்த மாதிரி மெடிடேஷனை பரிந்து உரைக்கிறார் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மெடிடேஷன் எப்படி உபயோகப்படும்னா, நம்ம ஐயா வந்து சர்வரூப தியானம், நிர்விகற்ப தியானம், விகற்ப தியானம், மூணு தியானம் சொல்றாரு. இந்திரா மேடம் கூட அந்த சர்வரூப தியானம் பண்ணியிருக்காங்க, தெரியும் அவங்களுக்கு ஓரளவு பழகியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ லிபரேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வரும்போது பர்மனெண்ட்டாக இருக்கும். அதே ஒரு ஒரு டெம்பரரியாக ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அந்த லிபரேஷன் ஸ்டேட்டை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ் கொடுக்கலாம், ஒரு என்ன சொல்றது, ஒரு சாம்பிள் கொடுக்கலாம். அந்த மெடிடேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண, நம்ம அந்த சர்வரூப தியானம் என்ன சொல்றோம்னா, வெளி உலக திங்ஸ், இந்த கண்ணை வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சுட்டு எல்லா திங்ஸுமே அலோவ் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே அலோவ் பண்ணுங்க, உங்கள் எல்லா ஸ்கின் சென்சிட்டியும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு எல்லா ஃபைவ் சென்சஸையும் நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி உள்ள மனசில் இருக்கிற எண்ணங்கள், எமோஷன்ஸையும் அதை ஹேண்டில் பண்ணாமல் அதையுமே ஓப்பனாக வச்சுட்டு அலோவ் பண்ணுறோம். ஸோ இது இன்டெரக்டாக நம்ம லிபரேஷன் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம அது அந்த அந்த இடத்துக்கு டிரைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம அப்படியே வந்து அப்படியே விட்டுடுனா ஒன்றும் புரியல நம்மளுக்கு, அது என்ன என்ன நம்ம மீன் பண்ணுறோம். லிபரேஷனாக எல்லாம் வந்து போகலான்னா அது ஒரு மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் ஜார்கன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண் இருக்கு, நீ கண்ணில் ஒரு திங்கை ஒரு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை ஃபோக்கஸை வந்து அன்ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரு வைட் ஸ்பெண்டாக இருக்கும். அதே மாதிரி சவுண்ட்ஸ், எல்லா சவுண்ட்ஸும் ஒன்றா கேளுங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டிலேருந்து நம்ம விடுபட்டே வரும். சென்ஸ் ஒரு சென்ஸாக கட்டில் மனசுலேருந்து நம்ம விடுபட்டு எதுவும் பண்ணாமல் இருக்கிறோம். அந்த எதுவும் பண்ணாமல் இருக்கிறத வந்து கைட், ஒரு மெடிடேஷன் டெக்னிக் மூலமாக நம்ம கைட் பண்ணி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரும். கட்சியில் அந்த லிபரேஷன் கூட இதான் டிரைவ் பண்ணுறோம். பட் நம்ம இது பேக்டோர் வர, பேக்டோர் வழியாக வர மாதிரி மெடிடேஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக வந்து நம்ம ரைட்டாகவே புரிஞ்சுக்கிட்டு அழகாக வந்து ஸ்டாண்ட் ஆகுவாங்க. ஸோ உங்களுக்கு மெடிடேஷன் ஒரு டெம்பரரி லிபரேஷன் கொடுக்கலாம், அதை நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், தவறும் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் முடிஞ்சோ அதுக்கு பண்ணுங்க. பேரலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே இடத்துல தான் கூப்பிட்டுப்போம். ஸோ அதனால் கான்ஃப்ளிக்ட்லாம் வச்சுக்க வேண்டியது. நன்றி சந்திரசேகர்.
இப்போ ஐ அம் குட். இந்திரா மேடம் அப்புறம் மதன் நடராஜன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப்ல வந்த முதல் கேள்வியில இருந்து நான் தொடங்குறேன். ஓகே இல்லைன்னு நினைக்கிறேன், வேற எந்த கேள்வியும். ஓகே, ராஜ்குமார் மதுரையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம், எனக்கு 32 வயது பிஇ முடித்து சரியான வேலை இல்லை, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன். எனக்கு எப்போதுமே மனம் ஒரு நிலையில் இல்லை, எதிர்மறை எண்ணம் வந்து கொண்டு இருக்கிறது, அதை எப்படி சரி செய்வது? நான் இப்படி இருந்தது கிடையாது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே படிச்சுக்கிறேன், எனக்கு கேட்கல சரியா. அப்படியா, ராஜ்குமார் என்ன கேள்வி கேக்குறாருன்னா, அவருக்கு வந்து 8 வயதாவது, ஒரு பிஇ முடிச்சிருக்காரு, இருந்தாலும் அவருக்கு சரியான வேலை இல்லை, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய அந்த எதிர்மறை என்ன வருது, இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து புற செயலில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணுறாரு. முடிச்சிருக்காரு, என்ன ஏஜ், அது என்ன எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு, அது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து எதிர்மறை எண்ணங்கள் வருகிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதை எப்படி நான் வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இது நம்ம ரெண்டு போல்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மைண்டை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, இன்னொன்று வந்து அவுட்டர் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு வேலையை எடுத்துட்டு இல்லை வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வெளியே புறச்சையில் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். உள்ளே நம்ம மைண்டை நெகட்டிவ் கொஸ்டின் சொல்றது, நான் எத்தனை வயசு ஆகிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல எனக்கு, இந்த வாட்டி அதை எக்ஸாமில் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகலாம் என்ன ஆகும், அது வரைக்கும் வீட்டில் காசு வாங்கிட்டு இருக்கேன், அது கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக இந்த ரெண்டு ப்ராஜெக்டாக பிரிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக பார்ப்போம். முதல்ல நம்ம நம்ம மைண்டுடைய ப்ராஜெக்ட் எடுத்துப்போம். மனம் என்ன சொல்லுதுன்னா, அது ஆக்சுவல் சிச்சுவேஷன் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது உனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு, இன்னாடி நீ வேலையை வாங்கி வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி செட்டில் ஆகி மேரேஜ் ஆகி நீ ஃபேமிலிக்குள்ளே இருந்துருக்கணும், பட் நீ வந்து பின்னாடி போயிட்டுருக்க, லேகிங்கில் இருக்க அப்படின்ற அந்த அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்ட் உங்களுக்கு கொடுக்குது. அந்த உங்களுடைய எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி உங்கள் மைண்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, இந்த மாதிரி நீ வந்து லாகிங்கில் போயிட்டுருக்க, பின்னாடி போயிட்டுருக்க, நிறைய கேப் இருக்குது, நீ வந்து சீக்கிரம் முன்னாடி போ, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை, முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோமா, அது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே கொடுக்காது, ப்ளஸ் அதுக்கான எனர்ஜியும் கொடுக்கும், அது ஒரு பதட்டத்தை கொடுக்கும், ஒரு ஆங்ஸைட்டி கொடுக்கும், ஒரு தவிப்பை கொடுக்கும். எதுக்குன்னா, அது தவிப்பு தான் இந்த இடத்துல தான் அந்த இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். இப்போ நம்ம கீழே நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஜஸ்ட் நீங்க போகணுன்ற ஒரு எண்ணம் மட்டுமே உங்களை இங்கே இழுத்துட்டு போவாது, ப்ளஸ் இங்கே ஒரு எனர்ஜி உங்களுக்கு ட்ரைவ் பண்ணி இந்த இடத்து மேல ஒரு அன்இசி ஃபீலிங் கிரியேட் பண்ணாதான் இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்துக்கு புஷ் கிடைக்க முடியுது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அந்த கவலையோ இல்லை ஒரு அன்இசி ஃபீலிங்கோ இல்லை ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ ஒரு பயம் கூட ஃபியர் கூட என்ன பண்ணா, ஃபியர் என்னன்னா உங்களை பின்னாடி புஷ் பண்ணுது. ஃபியர் வந்து நீ இப்படியே போயிருந்தீங்கன்னா நீ பின்னாடி ரொம்ப மோசமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயம் கொடுத்துனே ஒரு டைகர் உங்களை சேஸ் பண்ற மாதிரி தான். ஒரு டைகர் சேஸ் பண்ணா நீங்க முன்னாடி ஓடுவீங்க,
ஸோ அந்த மாதிரி பயம் அவங்களை வந்து பின்னாடி தோத்துது உங்களை. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரோட தான் வருது. ஸோ அது என்ன இண்டிகேட் பண்ணுதோ அந்த இண்டிகேட்டர், அந்த இண்டிகேட்டர் தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இண்டிகேட்டர் முள்ள வந்து ஜீரோல தான் வைக்கணும், தப்பால ரெட்ல காமிக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்றது தான். என்ன சொல்றது, அறிவாளன தனம் கிடையாது. என்ன பண்ணுதோ அந்த விஷயத்து மேலதான் நம்ம ஃபோகஸ் பண்ணணும். அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, வெளி உலக செயல் மேல கவனத்தை செலுத்தி நீங்க சரி பண்ணுன்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, நம்ம மனத்தை எடுத்துக்கிட்டோம், அகத்தை எடுத்துக்கிட்டோம். அகம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான், இண்டிகேட்டர்ஸ்லாம் போய் சரி பண்ண வேண்டாம், இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட் பண்ணுறோம் அதை போய் சரி பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துட்டு, இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபோக்கஸை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்ட் டூக்கு போவோம். அந்த ப்ராஜெக்ட் டூ என்னென்னா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும், சின்ன ஏஜ்ல கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் உங்களுக்கு முயற்சியாக முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்படியே ஃபெயிலாக இருக்குன்னா நீங்கள் உங்கள் சீனியர்ஸோட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட கன்சல்ட் பண்ணலாம், இல்லை வேற ஃபீல்டு சூஸ் பண்ணணுமா, இல்லை இந்த உங்களுடைய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லை ஒரு ஏதாவது பேரலா ஒரு வேலை செஞ்சுட்டு இதை டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் கேட்கலாம். இப்போ எனக்கு அந்த ஃபீல்டு தெரியாது, அதே மாதிரி இப்போ இன்னொருத்தர் மெக்கானிக்கல் ஃபீல்டு கேட்டால் அந்த ஃபீல்டு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஃபீல்டோடைய எக்ஸ்பர்ட்ஸை அந்த பீப்புளுக்குள்ள அறிவுள்ள மக்களை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு ப்ராஜெக்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் அழகாக நீங்கள் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு உள்ள சரி பண்ணலாம் விட்டுருங்க. நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்கள் நல்லதுக்காக தான் வருது. நெகட்டிவ் தாட்ஸ், நீங்கள் நான் ஃபெயில் ஆகிடலாம், இப்படியே போயிடுமா, கடைசிக்கு இப்படி வேலை கிடைக்காமல் போயிடுமா, இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான எண்ணங்கள் உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் வருது. நீங்கள் இதே மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த எமோஷன்ஸோட சண்டை போடாம நீங்க அழகா இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ், இந்த எக்ஸ்பர்டிஸ் கூட கன்சல்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி சந்திரசேகர். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மீட்டிங் வந்து அந்த 40 நிமிஷம் முடிய போகுது, அதனால மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ஜஸ்ட் இதுலயே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி இந்த லிங்க்லயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நம்மளே டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா, நம்மளே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ப்ரோஆக்டிவா திரும்பி ரீஜாயின் ஆயிருவோம். ஏன்னா இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்கு. சாரி, ஆமா, சர்ப்ரைசிங்லி கண்டினியூ ஆச்சு. இந்த தடவை இப்ப எனக்கு இந்த மெசேஜ் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு, நான் மெசேஜ் போட்டிருக்கேன். Please rejoin when we get disconnected in 4 minutes. Okay, நம்ம இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு திரும்பி ரீஜாயின் பண்ணுமோ இப்பவே? இல்ல, நான் என்ன ஒரு கேள்வி தொடங்குச்சுன்னா நடுவுல கட்டணும் நல்லா இருக்காது. அதான், சோ இப்போ நினைக்கிறேன் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம சரி ஓகே அப்படியும் பண்ணலாம். சூப்பர், ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்த கேள்வி ஷேர் பண்றேன். இது முதல் கேள்வி. மதியழகன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு, எனக்கு வயது 40, இன்னும் என் வாழ்க்கை படகு அக்கறையா இக்கறையா என தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறது. சத்தியம் உண்மை என நடக்க போக எனக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நினைக்கிறேன். இவ்வளவு பேர் இந்த பூமியில் வாழல, உனக்கு மட்டும் என்ன சத்தியம் வேண்டி கிடக்கு? இவர் பெரிய மகாத்மா பாரு, இதுதான் கடவுள் தரப்பிலிருந்து நன்மையை நாடுபவர்களுக்கு அளிக்கக்கூடிய பதிலா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. அவருடைய கேள்வி என்னன்னா, நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறேன், சத்தியம் உண்மை இறைவன் அடையணும் அப்படி அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் ஆனால் என்னுடைய வெளி உலகம் வந்து ரொம்ப பரிதாபத்துடைய நிலைமையில் தான் இருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் உள்ளவங்களுக்கு வந்து இதுதான் கதியா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய பேர் என்னங்க? மதியழகன். மதியழகன், ஓகே. ஸோ மதியழகனுடைய நிலைமை தான் நம்ம எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் உடைய நிலைமையும் இருக்கும். நம்ம தவறா போயிட்டுமான்னு ஒரு கேள்வி வருது. பட் நம்மளுக்கு அப்படிதான் வழி காட்டியிருக்காங்க நம்ம இது வரைக்கும். ஸோ ஆன்மீகத்துக்காக நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும், வரலாம் கூட கிடையாது, கண்டிப்பா வயிற்று விட்டு வெளியே வரணும். காமினி காஞ்சனம் தான் பிரச்சனை. நீங்க வந்து சன்னியாசம் எடுக்கணும், பாச கையால கூட தொடக்கூடாது. ஸோ அப்படி 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 பண்ணாதான் வந்து உங்களுக்கு இந்த ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் ஒரு அப்ரோச் இருந்தது. அது தவறுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த காலத்துல அது ஒண்ணுதான் இருந்தது. ஸோ ஒரு விஷயத்தை அடையணும்னா இதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்படிதான் அடைஞ்சாங்க. ஸோ அதனால அதுதான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ வந்து அழகா லேட்டஸ்டா ஐயா என்ன சொல்றாரு, துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, உறவுகளுக்கு துறக்காமே நீங்க வந்து ஆன்மீகத்துல என்ன உயர்ந்த நிலையை அடைய முடியுமோ அடைய வேணுமோ அந்த நிலையை நீங்க அடையலாம் அப்படின்னு அழகா நம்மளுக்கு ஒரு புது சம்பிரதாயத்தை, புது ஒரு மெத்தடாலஜிய இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ நம்ம அதனால நம்ம இப்போ நம்ம நிலைமை அப்படிதான் இருக்குன்னா அதுக்கு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாருடைய ஸ்பிரிச்சுவல் உடைய ஸ்பீக்கர்ஸ் உடைய நிலைமை அப்படிதான் இருந்திருக்கு. ஸோ அது அப்படிதான் இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஐயாவுடைய டீச்சிங்ஸை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஏற்கனவே நம்மளுக்கு ஆன்மீக சர்ச் எல்லாம் இருக்கிறதுனால அது புரிஞ்சதுக்கு ஒரு சரி. ஓகே, நம்ம என்ன க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸோடைய கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ஸ் வந்து அதுதான். ஸோ நம்ம புறவுலகத்துலேயும் துறக்கணும், அகத்திலையும் திறக்கணும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் அதில் ஒரு சின்ன அப்டேஷன் தான் நம்ம ஸ்ரீ பகவத் கொடுத்துருக்காரு. ஸோ புற உலகத்தில் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை, துறவரம் வந்து அகத்தில் மட்டும் இருந்தால் போதும், புற உலகத்தை அழகாக எஃபிஷியண்டாக தர்ம நியாயப்படி அதுக்குள்ள ரூல்ஸ் ஆஃப் தி கேம்ஸ் இருக்குல்ல, அந்த கேம்குள்ள ரூல்ஸை படி ப்ளே பண்ணி நம்ம நல்லா கூட வாழலாம். நல்லா இன்ஃபேக்ட் நல்லா வாழறது தான் நம்மளுடைய கடமை. புறவுலகத்தில் ஒரு பொறுப்பு எடுத்து ஒரு மொராலிட்டியோட ஒரு எத்திக்கலாக வாழ்கிறது தான் நம்மளுடைய பொறுப்புன்ற டெஃபினிஷன் வர ஐயா கொடுத்துருக்காரு. ஸோ இவந்தோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 40 ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் அவுட் சைடு உலகத்தில் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒர்க் வைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கஷ்டம்தான். பட் நம்மளுக்கு இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுனால இந்த இன்னர் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்கள் கொஞ்சம் அவுட்டர் திங்ஸை கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ பெஸ்ட் திங், இப்போ நீங்கள் வெளியே உலகத்தையும் விட்டுருக்கீங்க ஆன்மீகத்துக்காக. ஸோ ஆன்மீகத்தை கரெக்டாக முழுசாக புரிஞ்சுக்கிங்க. ஸோ ஆன்மீகத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களுக்கு புறவுலகத்தில் மிஸ் ஆன சில விஷயங்கள் கூட உங்களுக்கு அதில் ஒரு காமன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஆளுனா கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் தொடர்ந்தோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், அது கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் ஐயாவுடைய புக்ஸை படிங்க, கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சத்சங்களை கலந்துக்குங்க, இல்லை ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கிளாரிஃபிகேஷன்ஸ் கேளுங்க. ஸோ ஆன்மீகத்தில் எதுக்காக நீங்கள் இந்த துறவரம் ஏற்றீங்களோ இல்லை வெளியுறத்தை விட்டீங்களோ அதை நீங்கள் வந்து அடைய முயற்சி செய்யுங்க. அது முடிஞ்ச உடனே நீங்கள் ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக புறத்தில் என்ன லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸில், அதில் நீங்கள் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை செய்யலாம். நன்றி சந்திரசேகர். அடுத்த கேள்வி அதுவும் மதியழகன் தான். அவர் 5 கேள்வி கேட்டிருக்காரு. இது அவரோட 2வது கேள்வி.
தட்டி கொடுத்து வேலை வாங்குவது போலத்தான் தண்டனைகள் திருந்துவதற்காகத்தான் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. மனிதனால் சிந்தித்து கூட பார்க்க முடியாதபடி கொடுமையானதாக தண்டனை முறை இருக்கிறதே. ஒரு சிறு ஜீவன் என்றும் பாராமல் கொடூர அரக்கத்தனத்தை நிறைவேற்றும் கடவுள் உண்மையாகவே கருணை உள்ளவரா, அல்லது அடிமைகள் போல அவரது முடிவை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமா, வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ மதியழகன் என்ன கேட்டிருக்காருன்னா, சோ இங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சிறு தண்டனைக்கு கூட, ஐ மீன் சின்ன தவறுக்கு கூட பெரிய தண்டனையா இருக்கு. ஸோ ஒரு அன்ப்ரொபோர்ஷனேட் லிங்க் இருக்கு. ஸோ ஒரு கடவுளுடைய படைப்புல இப்படி இருக்க முடியுமா? ஸோ அவர் கருணையானவர்னு சொல்றாங்க, ஆனா பட் இவ்வளவு கொடுமை எப்படி இருக்கு இந்த வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. இதை கொஞ்சம் நம்ம வேற ஒரு ஆங்கிள் வந்து ட்ரை பண்ணுவோம் பாக்குறதுக்கு. இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம்னா, அதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய ஸ்டேடியம் கொடுப்பாங்க, அந்த கிரவுண்ட் செட் பண்ணுவாங்க, அந்த மேட் போடுவாங்க, அந்த பவுண்டரி லைன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆடிட்டோரியம் சேர்ஸ்லாம் போடுவாங்க, ஆடியன்ஸ் உட்காரத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணி ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் ஒரு ஆடிட்டோரியம் இல்லை ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ இதுதான் வந்து கடவுள் பண்றாரு. ஸோ பேசிக் செட்டப் வந்து கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு, இல்லை இந்த லைஃப் அமைச்சு கொடுத்துருக்குது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அங்கே போயிட்டு நம்ம எப்படி அந்த மேட்ச் விளையாட போகிறோம், நம்ம எப்படி அந்த அந்த ஸ்கோர் பண்ண போகிறோம், நான் 0 ரன் எடுக்கிறதுக்கும் 100 ரன் எடுக்கிறதுக்கும் நான் தான் பொறுப்பு. ஸோ இப்போ நான் ரெண்டாவது பால்லேயே கூட அவுட் ஆகிட்டான், உடனே நம்ம அந்த ஸ்டேடியம் சரியில்லை, பிச்சு சரியில்லை, இந்த கிரிக்கெட் கேமு ரூல்ஸ் மாற்றணும் அப்படின்னு கூட நடந்து பிடிக்கலாம். பட் இல்லை நம்ம நான் போனாலே எல்லாம் ஈஸியாக பால் போடணும், ஏன்னா அவுட்டே ஆகக்கூடாது, அப்போதான் வந்து இந்த கரெக்டாக இருக்கும் கிரிக்கெட் கேம் அப்படின்னா அந்த கேமே இருக்காது. ஸோ கடவுள் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துருக்காருன்னா, ஒரு ஃபேரான கேம் இங்கே நடக்கணும் அப்படின்ற ஒரு செட்டப் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து நம்ம ஃப்ரீடத்துக்குள்ள நம்ம நம்பர் ஒன்ஸ் அடிக்கலாம், அடிக்காமல் போகலாம், இல்லை எத்திக்கலாம் விளையாடலாம், அந்நத்திக்கலாம் விளையாடலாம், அந்நத்திக்கலாம் விளையாடினா அம்பையர் பார்த்து பிடிச்சிட்டு அந்த தண்டனை கொடுப்பாரு. ஸோ இதை எல்லாமே நம்மளுடைய பொறுப்பில் விட்டுருக்காரு. இன்ஃபேக்ட் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இந்த நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ரீடத்தை ஏன் கொடுத்தாருன்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடுது இன்னொரு இடத்துல பார்த்தா. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுன்னா, நம்ம தவறும் செய்யலாம் சரியானதும் செய்யலாம். தவறு செய்யறதுக்கு எதுக்கு ஃப்ரீடம்ன்ற ஒரு கேள்வி வரும். அது தவறே செய்யறது நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்படலாம். நம்ம சரியாக தான் செய்ய முடியும்னா அது ஃப்ரீடமே கிடையாது. நம்மளுடைய நல்ல செயலுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தா அது நம்ம தவறும் செய்யலாம் நல்லதும் செய்யலாம். ஸோ தவறு செய்யும் போது அந்த பலனை நம்ம எடுத்துக்கணும், நல்லது செய்யும் போது அந்த பலன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்படின்ற ஒரு கேம், ஒரு ஃபேரான கேம் தான் நம்ம அந்த கர்மாத்தியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த லைஃப்பை பற்றி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, ஒரு கர்ம பலந்தாதா. ஸோ கடவுள்னா நீ பண்ண நீ அடித்த ஸ்கோரை உனக்கு கொடுப்பாரு. நீ 0 அடிச்சுன்னா 0 கொடுப்பாரு, 100 அடிச்சா 100 கொடுப்பாரு. அந்த 0 இடத்துலேருந்து கொடுக்குற வேலை தான் அவருக்கு, 100 இடத்துலேருந்து கொடுக்குற வேலை தான் அவருக்கு. 0 அடிக்கிறதும் 100 அடிக்கிறதும் நம்ம லைஃப்ல வாழற நம்ம லைஃபுடைய ஆக்டிவிட்டியோட ரிசல்ட்டை பொறுத்து தான். ஸோ இப்படிதான் நான் வந்து நம்ம கர்மா தியரியும் லைஃப்பையும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பு எடுத்துக்க சொல்றது தவிர, அப்படின்னா நல்லதுக்கும் அவர் பொறுப்பாயிடுவாரு. அப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம ஆக்ஷன்ஸ் வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால ஒரு ஃபேர் கேம் செட் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ள எவ்வளோ அழகாக விளையாட முடியுமோ அவ்வளோ அழகாக விளையாடுறது தான் நம்மளுடைய திறமை. நன்றி சந்திரசேகர். அவரோட 3வது கேள்வி, சங்கரர் சொல்கிற மாதிரி நடக்கிற அனைத்தும் கனவு அல்லது மாயை என்று எடுத்துக்கொண்டாலும் நடக்கின்ற காரியங்கள் நம்மை பாதிப்படைய செய்கிறதே, சொப்பனம் தானே என்று ஒதுக்க முடியவில்லையே.
துக்கப்படத்தானே செய்கிறோம். புத்தர் சொன்னது போல சந்நியாசம் பெறாமல் உண்மையை கண்டறிய முடியாது என்பது நிதர்சனம் ஆகிறதல்லவா? புதையலை வைத்துக் கொண்டு காவல் காப்பதை விட தூக்கி எரிந்து விட்டால் விட்டது சனியன் என்று அப்படின்னு அவர் கேக்குறாரு. சோ ஒரு கேள்வி என்னன்னா, சோ சங்கரருடைய ஒரு கோட்டை சொல்றாரு, அப்புறம் புத்தாவுடைய ஒரு கோட்டை சொல்றாரு. சோ அதுல இருந்து ஏதோ ஒண்ணு தெரியணும்னு ஆசைப்படுறாரு. என்னுடைய பதில் என்னன்னா, இந்த கேள்விக்குள்ள நம்ம அந்த அர்த்தத்தை ஒரு சென்டென்ஸா நம்ம பாக்குறதை விட, நீங்க சொல்லிருக்க ஆன்மீகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, இப்படி ஒரு பரிதாபத்துறை நிலைமை வந்திருக்குன்னா, இங்க என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சங்கரர் என்ன சொல்றாருன்னு சொல்லி யாருமே கிளியரா சொல்றது இல்லை, அப்புறம் புத்தர் என்னதான் கரெக்டா சொல்ல வரான்னு சொல்லி இப்ப யாரும் சொல்றது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆகணும் இல்ல மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னா, ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணணும், அங்க ஒரு சிலபஸ் தருவாங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு படிக்கணும், செகண்ட் இயர் படிக்கணும், தேர்ட் இயர் பண்ணணும், அப்புறம் ஹவுஸ் சர்ஜனா ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வரையறுப்பு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. நம்ம சங்கரோட கொஞ்ச நாள் அப்படியே பழகுவோம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதான் சங்கர சொன்னா நம்ம புரிஞ்சுப்போம், அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அதனால அங்கிருந்து இன்னொரு இடத்துல தான் போவோம், புத்தருக்கு பத்தி படிப்போம். ஸோ அது என்ன சொல்றாங்கன்றது நம்மளுக்கு விளங்கி இருக்காது, விளங்கி இருந்தாலும் நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிருக்காது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மாஸ்டர்கிட்ட போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருப்போம். என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, பகவத்கீதையோட டீச்சிங்ஸை ஃபர்ஸ்ட் அதை ஒரு சிலபஸை எடுத்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுல என்ன லிபரேஷன் என்ன என்லைட்மெண்ட் சொல்றாங்க அது அது நம்மளுக்கு நடந்துடுச்சுன்னா, அப்புறம் நம்ம வந்து சங்கர சொன்ன மாயா தேரி, புத்தர் சொன்ன நிர்வாண தேரி, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நம்மளுக்கு புரிஞ்ச அப்புறம் இதை பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு தோணும். ஸோ அதையும் மீறி நம்ம உங்களுக்கு இதில் கேள்வி விளக்க வேணும்னா நம்ம எலாபரேட்டாக பேசலாம், மேபி நெக்ஸ்ட் சத்சங்கில் கூட பேசலாம், இல்லை நீங்கள் தனியாக ஃபோன் பண்ணிவிட கேளுங்க. ஹலோ, சாரி, அவரோடதே இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு, டைமும் உங்களுக்கு இப்ப பத்தரையாச்சு, நம்ம அந்த ரெண்டு கேள்வி கேட்டு நம்ம முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? இல்ல மொத்தம் டைம் ஓகேங்களா உங்களுக்கு? எனக்கு ஓகே, இந்த ரெண்டு கேள்வி ஓகே. முடிச்சுக்கலாம், இல்ல லைன்ல நடராஜன் நீலகண்டன் இருக்கலாம், அவங்க கேள்வி கேட்டா கூட கேட்கலாம். சரி, அவங்க கேட்காட்டி நாம இந்த அவரோட நாலாவது அஞ்சாவது கேள்வி கேட்டுறேன். அவரோட இது நாலாவது கேள்வி என்ன கேக்குறாருன்னா, இபிகோ சட்டப்படி எண்ணம் குற்றமாகாது, எண்ணத்தை செயல்படுத்தி பிறருக்கு தீங்கு உண்டாக்குவது குற்றம். அப்படி கடவுளின் லாவில் பிறருக்கு தீங்கு நேரும் போதுதான் அது குற்றமாகுமா, அல்லது அந்த தப்பான சிந்தனையே பாவத்தை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு கேட்டிருக்க. எண்ணம் குற்றமாக, சோ நம்ம தப்பான எண்ணம் என்னன்னா அது குற்றமாகுமா, இல்ல செயல் தான் குற்றமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம லீகல் சிஸ்டத்திலயும் சரி, நம்ம கர்மா தேரியிலும் சரி, எண்ணங்கள் வந்து குற்றமாகாது. ஸோ நம்ம செயல் தான் வந்து அங்க எஸ்டிமேட் இல்ல அனலைஸ் பண்ணப்படும், இல்ல ஒரு ஆக்ஷன் உடைய ரிசல்ட் தான். கர்மானாலே ஆக்ஷன், ஒரு கர்மம், ஸோ ஆக்ஷனுடைய ரிசல்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால நம்ம தவறான எண்ணங்கள் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை.
எதுக்கு நம்ம நல்ல எண்ணங்கள்லாம் வச்சுக்கணும்னு ஒரு மேம்பாக்கா சொல்றாங்கன்னா, நம்ம திருப்பி திருப்பி அந்த எண்ணத்தையும் எண்ணும் போது அந்த எண்ணத்துக்குரிய செயலை செய்யறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு நல்ல எண்ணத்தையும் எண்ணணும், நல்ல மனசை வச்சுக்கணுன்ற ஒரு அந்த அட்வைஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எண்ட் ஆஃப் தி பாட்டம் லைன் என்னன்னா, ஆக்ஷன்ஸ் தான் கவுண்ட் பண்ணப்படும். அவ்வளோதான். நன்றி சந்திரசேகர். அப்புறம் அடுத்தது அவரோட கடைசி கேள்வி. நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதை செய்தால் குற்றம், ஆனால் தற்போது இது தண்டனைக்குரிய குற்றமாகாது என கால மாற்றத்திற்கு ஏற்றபடி சட்டத்திட்டம் மாறுகிறது. சமூக சட்டத்திட்டத்தின்றி பயந்து தவறு செய்யாதிருப்பதை விடவும் சுய கட்டுப்பாட்டோடு அதை செய்யாமல் தவிர்க்கும் வலிமை நமக்கு ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? ஒரு செயல் சட்டப்படி சரியாக இருந்து மனசாட்சிப்படி தவறாக இருந்தால் அது பாவ பட்டியலில் சேருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி என்னன்னா, காலத்துக்கேத்த மாதிரி சட்டங்கள் மாறிக்கொண்டே வருது, அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேள்வி அவர் வைக்கிறாரு. அப்புறம் ஒரு செயல் சட்டப்படியாக சரியாக இருந்தா ஆனா மனசாட்சிக்கு தவறா இருந்தா அது பாவமானு கேட்கிறாரு. சோ சட்டங்கள் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறதுதான் சரி. அந்தந்த காலத்துல என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்தந்த பீப்புள் அந்தந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணா போதும். ஸோ சட்டம்னு எதுக்குன்னா, நம்ம நான் இப்படி பிஹேவ் பண்ணுவேன், நீ இப்படி பிஹேவ் பண்ணும், இந்த விஷயத்துல நீ இப்படி பிஹேவ் பண்ணலாம், நான் இப்படி பிஹேவ் பண்ணலாம், நீ இப்படி பிஹேவ் பண்ணா நான் இப்படி பிஹேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுட்டு ஒரு கேம் செட் பண்ணிட்டு அது ரூல்ஸை டிஃபைன் பண்ணிட்டு அந்த ரூல்ஸ்க்குள்ள நம்ம விளையாடுவோம். அந்த கேம் கண்டிப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் தவறும் இல்லை, மாறதுதான் சரி அது. ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், அந்த மாறின சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்தா போதும். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டார், பாவ செயலில் அதாவது ஒரு நம்ம மனசாட்சிப்படி தவறாக இருந்தால் அது பாவ பட்டியலில் சேருமா? அதாவது சட்டத்துல ஓகே, சட்டப்படி ஓகே சொல்றாங்க, ஆனாலும் நம்ம மனசாட்சி சொல்லுது இது தப்புன்னு. அப்ப இப்போ உதாரணமா எனக்கு தெரிஞ்ச உதாரணம்னா, இப்போ ஒரு மாமிசம் சாப்பிடுறதே வந்து சட்டப்படி சரி சரிதான், யார் வேணா கறி சாப்பிடலாம், ஆனா பர்சனலி எனக்கு அல்லது இன்னும் சில பேர்த்துக்குமே இது எப்படி ஒரு ஒரு இன்னோசென்டான ஒரு விலங்கை கொண்டு நாம சாப்பிடுறோமே, இது வந்து என் மனசாட்சிக்கு தப்பா படுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப வந்து அது ஏன் பாவப்பட்டியல்ல சேருமா அப்படிங்கறது கூட ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். சோ இவரு பொதுவா கேக்குறாரு, என் மனசாட்சிக்கு தவறா இருந்துச்சுன்னா அப்ப பாவம் வந்து என்ன சேர்ந்துருமா, ஏன்னா சட்டப்படி ஓகே சொல்லிட்டாங்க. சோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான க்வெஸ்சன் தான். நம்ம இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த மனசாட்சின்னா நம்ம மொராலிட்டின்னு எடுத்துப்போம், இல்ல ஒரு எத்திக்காலிட்டி அப்படின்னு எடுத்துப்போம். சோ எத்திக்காலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, லீகாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக லீகாலிட்டி எதுக்கு வந்தது அப்படின்னு நம்ம ஆர்ஜினை போய் பார்த்தோம்னா, இந்த லீகல் சிஸ்டமே இந்த எத்திக்கலுடைய ரிசம்பளன்ஸ் இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த லீகல் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ மேக்சிமம் இந்த மொராலிட்டிக்கு ஏற்ற மாதிரி லீகல் சிஸ்டம் மேட்ச் ஆகிட்டே வரும். எது பெஸ்ட் லீகல் சிஸ்டம்னா, எப்போ பர்ஃபெக்டாக அந்த எத்திக்கல் சிஸ்டத்தோட மொத்தத்தையுமே அந்த லீகல் சிஸ்டம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அப்போ அது பர்ஃபெக்டாக அந்த லீகல் சிஸ்டம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க, இந்த இந்த டைட்டானிக் ஷிப்பு அது முழுகிடுச்சு கடல்ல, அந்த கடல்ல முழுங்கினதுக்குள்ள எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னா, அதில் ஒரு 25% பீப்புள் பிழைச்சிட்டாங்க, மீதி பேர்லாம் இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 25% பீப்புள் எப்படி பிழைச்சாங்கன்னா, அதுல இருந்து அந்த லைஃப் சேவிங் போட்டு வந்து யாருக்காருக்கெல்லாம் லைஃப் சேவிங் போட் இருந்தோ அவங்க எல்லாமே பிழைச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு கொஸ்டின் வந்தது, இதெல்லாம் அப்புறம் நடந்த அப்புறம் அந்த அனலைஸ் பண்றாங்க, ஏன் எல்லாருக்கும் அந்த போட் வச்சிருக்கணும்ல, ஒரு ஆப்வியஸான திங்கு வந்து எத்தனை பேர் அந்த போட்ல டிராவல் ஷிப்ல டிராவல் பண்றாங்களோ அவ்வளோ பேருக்கு அந்த லைஃப் சேவிங் போட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து ஒரு எத்திக்கலான விஷயம். ஆனா அவங்க
எதை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா லீகல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு பெரிய ஷிப்பே கட்டப்படல. அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 500 போட்ஸ் தான் மேக்ஸிமம் வந்திருக்கும், லைஃப் சேவிங் போட். அப்போ 500 தான் இருக்கணும் மேக்ஸிமம், கண்டிப்பா இருக்கணும்னு போட்டு 500 வச்சிருக்காங்க. ஆனா ஷிப் பண்றவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு எத்திக்கல் கிடையாது. எத்தனை பேர் கெப்பாசிட்டி வச்சிருக்கோமோ அந்த ஷிப்புடைய கெப்பாசிட்டி எவ்வளவு போட்ஸ் தேவைப்படுதோ, லைஃப் சேவிங் போட்ஸ் தேவைப்படுதோ அவ்வளவு உள்ள இருந்திருக்கணும்ன்றது ஒரு எத்திக்கல். ஆனா அது லீகல் கேப்சர் பண்ணல, அது லேட்டர்ல கேப்சர் பண்ணப்படும். சோ ஆனா இவரு வச்சிருக்கணும், இவரு நல்லா அந்த டிசைன் பண்ணது நல்லா தெரிஞ்சிருக்கும். லைஃப் சேவிங் போட் எதுக்கு, இந்த ஷிப்போட கெப்பாசிட்டியோ என்ன, அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கணும். அவர் அங்க மிஸ் பண்ணிருக்காரு. ஆனா லீகலி அவர் கரெக்டா இருந்திருக்காரு, அப்ரூவலும் வாங்கியிருக்காரு. லீகல் சிஸ்டம் படி தப்பு கிடையாது, பட் எத்திக்கலி மாறலி தப்பு. சோ அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்குரிய செயலுக்கான அவரோட அஞ்சு கேள்வி முடிஞ்சிச்சு, நம்ம வேணா செஷன் இப்ப எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த